ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸைட்டிங்கான ஊட்டி ப்ளாக் தான். ஸோ நான் வந்து 3 days ஊட்டி போயிருந்தேன். ஸோ அதை வந்து 3 episodes நான் வந்து போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸில் மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன், எப்படி போகிறது, ஸ்டே பண்ணுறது, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம், அடுத்தடுத்து என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரெயினில் கூட போகலாம். ஸோ மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ட்ரெயின் இருக்குது, 7:10 என்னவோ வந்துட்டு அது கிளம்புது டெய்லி. ஸோ அது கூட நீங்கள் போனீங்கன்னாக்கா 5 hours உங்களுக்கு வந்து ரீச் பண்ணிடலாம். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் நாங்கள் வந்து அதில் போகல, நாங்கள் பைக்கில் தான் போனோம். அதர்வைஸ் நீங்கள் பைக்கில் போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்துட்டு சீசன் டைம்லலாம் நீங்கள் போனீங்கன்னா செம்ம ட்ராஃபிக் இருக்கும். காரில் போகும்போது நிறைய பெரிய க்யூ, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஒரு ஸ்பாட்லேயும் வந்து க்யூ நின்றுட்டு இருக்கும் அங்கே பார்க் பண்ணுறதுக்கே. அதுக்கு பதிலாக நீங்கள் அழகாக வந்து பைக்கில் போனீங்கன்னா சல்லுன்னு நீங்கள் எல்லோரையும் வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். நாங்கள் போனதும் சீசன் டைம் தான். ஸோ வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்தது. காரில் வந்தவங்கலாம் ரேராக 1-2 places தான் பார்த்துருப்பாங்க. பட் நாங்கள் பைக்கில் போயிருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அப்போ வந்து யாரோ பொலிட்டிக்கல் லீடர் யாரோ கூட வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரொம்ப டிராஃபிக்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ பைக்கில் போனது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, நாங்கள் எப்படி ரீச் பண்ணோன்னா, திருப்பூரில் போயிட்டு அங்கேருந்து மேட்டுப்பாளையம் வழியாக போய் கூனூர் வழியாக ஊட்டி ரீச் பண்ணோம். வரும்போது கோத்தகிரி வழியாக வந்தோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு செம்மையாக இருக்கும். கூனூரும் பார்த்த மாதிரி இருக்கும், ஊட்டி அதுக்கப்புறம் கோத்தகிரியும் பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா மூணுமே வந்து நீலகிரியில் இருக்க இந்த மூணுமே வந்து ரொம்பவே அழகான இடம், எதையும் நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ போனீங்கன்னா கையோடு இதெல்லாமே பார்த்துட்டு வாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்க வேண்டிய விஷயம் வந்து பொல்யூஷன் டெஸ்ட் எடுத்துருக்கணும். ஸோ அங்கே வந்து செக் போஸ்ட் இருக்கும். நீங்கள் ஊட்டி மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் பொல்யூஷன் டெஸ்ட் அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் செக் பண்ணுவாங்க. எவ்ரி டைம் செக் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் செக் பண்ணாங்கன்னா நீங்கள் திரும்பி வந்து மேட்டுப்பாளையத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் இருக்காது. அதுக்கப்புறம் மாஸ்க் போட்டுக்கோங்க, ஹெல்மெட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து செக் போஸ்ட்டில் வந்து செக் பண்ணுறாங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து உங்கள் சேஃப்டிக்காகவும் மற்றவங்க சேஃப்டிக்காகவும் ஸ்பீடு பார்த்து கரெக்டான ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போங்க. ஸோ அங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 15 hairpin bends இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஷோராக தெரியல. ஸோ வந்து ரொம்பவே சேஃபாக டிரைவ் பண்ணிவிட்டு போங்க. ஊட்டியை பொறுத்த வரைக்கும் சீசன் பார்த்தீங்கன்னா, சீசன் வந்து எனி டைம் சீசன் தான். உங்களுக்கு ஒரு சீசன்லேயும் ஒரு மாதிரி அழகாக நம்மளுக்கு அது தெரியும். நாங்கள் வந்துட்டு பூஜா ஹாலிடேஸ் டைமில் போயிருந்தோம். ஸோ அந்த டைம்லலாம் செம்மையாக இருந்தது. க்ளவுட்லாம் ஏதோ பொம்மை மாதிரி வரைஞ்சி வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. குன்னூர்லேயும் சரி, ஊட்டிலையும் சரி, கோத்தகிரிலையும் சரி, கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் போகும்போது மழையும் ரொம்ப ஓவராலாம் இல்லை, அதுலேருந்தும் தப்பிச்சிட்டோம். லைக் எல்லா பிளேஸுமே ரொம்ப அழகாக க்ளவுடியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் ஊட்டி. மற்றவங்க எப்படின்னு தெரியல, பட் அந்த டைமில் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, குன்னூரில் நீங்கள் போகும்போதே வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு ஊட்டி இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வியூ பாயிண்ட் தான். பேருக்குன்னு வியூ பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் போகிற வழி எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். எங்கே வேணால் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு வியூவை பார்த்துட்டு போகலாம். எல்லாமே அழகாக தான் இருக்கும். ஸோ பேருக்குன்னு பார்த்திங்கன்னா 1-2 சொல்கிறேன். அங்கே போகிற வழியிலே வாட்டர் ஃபால்ஸு, அழகாக குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ்லாம் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மலை, அந்த நிறைய மவுண்டெயின் வியூ பாயிண்ட்ஸ்லாம் கூட அங்கே நிறைய இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எங்கே ஸ்டாப் பண்ணதும் தோணுதோ ஃப்ரீயாக பார்த்து நின்று ஸ்டாப் பண்ணி போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஸ்டே பற்றி பார்க்கலாம். ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஹோட்டலில் தங்குறீங்களோ அங்கேயே கேட்டால் கூட சமைச்சு தருவாங்க. பட் அதுக்கெலாம் வந்து டைமிங்ஸ் இருக்குது. நீங்கள் அன்டைமில் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அவங்களால பண்ணித்தர முடியாது. ஸோ உங்களுக்கு வெளிலையும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எல்லா ஹோட்டல்லையும் டேஸ்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ செமையாக இருக்கும் எல்லா ஹோட்டல்ஸையும். அதுக்கப்புறம் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். நாங்கள் வந்து சீசன் டைமில், சீசன்னா எப்படி சொல்கிறது, ஹாலிடே டைம்ஸ் அந்த மாதிரி டைம்ஸில் சொல்கிறேன். இப்போது ஒரு த்ரீ டேஸ் வீக்கெண்ட் மாதிரி வருது. அந்த டைம்லலாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி டைமில் தான் போனதுனால எங்களுக்கு காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ரூமு ஒரு நாளைக்கு வந்து 2000 சார்ஜ் பண்ணாங்க. பட் ரூம் பார்த்தீங்கன்னா லைக் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. ரொம்பவே நீட்டாக, க்ளீனாக, பால்கனி வியூலாம் பார்க்கணுமே. அங்கேருந்து பார்த்தாலே மவுண்டெயின்ஸ்லாம் வேறு லெவலில் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. நல்லா செமையாக இருந்துச்சு. ரூமுக்கு கண்டிப்பாக 2000 ஒர்த்து தான். ஸோ நாங்கள் வந்து 3 days இருந்தோம். ஸோ அதாவது 3 days 2 nights, தட் மீன்ஸ் நாங்கள் 4000 பே பண்ணோம் அதுக்கு.
அதே மாதிரி ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது, உங்களுக்கு பஞ்சமே கிடையாது. நீங்கள் அங்கேயே போய் கூட புக் பண்ணிக்கலாம், இல்லை முன்னாடியே வந்து booking.com அந்த மாதிரி சைட்லேருந்து புக் பண்ணிட்டு போகலாம். கொஞ்சம் காஸ்ட்லியாக இல்லாமல் கொஞ்சம் நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இருந்த இடத்துலேருந்து எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. போகிறதுக்கு முன்னாடியே அழகாக வந்து அன்றைக்கி நாள் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் போட்டுடுங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே வந்து டைம் கன்சியூமிங் இல்லாமல் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டாக பார்த்துட்ருக்கிறது வந்து சிம்ஸ் பார்க்கு குன்னூர். ஸோ இங்கே வந்து நாங்கள் உள்ளே போகலை, ஜஸ்ட்டு வந்து அப்படி மெல்லருந்தே நாங்கள் எடுத்தோம். பார்க்கவே ஒரு ஃபாரின் கண்ட்ரி மாதிரி இருந்துச்சு. இந்த வியூ உங்களுக்கு ஃபோனில் பார்க்கக்கூட அவ்வளோ தெரியல, பட் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரூம் போய் செக் இன் பண்ணிவிட்டு ஊட்டி லேக் போகலாம் போட்டிங் சொல்லிட்டு ஊட்டி லேக் வந்திருந்தோம். ஸோ இது வந்து ஊட்டி லேக்கோட பார்க்கு, அழகாக இருந்துச்சு, நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ வந்து நாங்கள் போனதே சம்மர் லேட் ஈவினிங்கிறதுனால 6 PM 9 to 6 தான் வந்து டைமிங்ஸு பார்க்குக்கும் சரி லேக்குக்கும் சரி. ஸோ வந்து நாங்கள் லேட்டாக தான் போனோம், பட் ஆனால் வந்து ஒரு அங்கிள் தான் கஷ்டப்பட்டு, ஆக்சுவலி வந்து எப்படின்னா ஒரு 10 சீட்டர்னால் வந்து 10 மெம்பர்ஸ் சேர்ந்த மாதிரி வந்து வர மாதிரி இருக்கும். அதுக்கு சார்ஜ் வந்து 100 என்னவோ. ஸோ 10 மெம்பர்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா ஒரு ஃபேமிலி வந்தாங்க, அவங்க 6 மெம்பர்ஸ் இருந்தாங்க ஆல்ரெடி, எங்களையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொரு பேர் வந்திருந்தாங்க, அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. 10 மெம்பர்ஸ் ஆகிடுச்சு, நாங்கள்லாம் ஒன்றா போயிட்டு வந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு, ஏன்னா நாங்கள் ரொம்பவே ஈவினிங் லைக் இருட்டினதுக்கப்புறம் போனோம். ஆக்சுவலி அலௌடே கிடையாது, பட் ஆனால் நாங்கள் பே பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோன்றதுக்காக வந்து கூப்பிட்டு போனாங்க. பார்த்திங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க லேக்கில், யூஸ்வலாக பிஸியாக இருக்கக்கூடிய இடம் தான், பட் நாங்கள் போகும்போது பாருங்கள் யாருமே இல்லை. செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நாம் வந்தோம் இல்லையா, அது ஒரு வழி. அது இல்லாமல் இன்னொரு வழி ஒன்று இருக்குது, அது நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த சைடு வரும், அதுதான் மெயின் டிக்கெட் பாயிண்ட்டு. இது வந்து இன்னொரு டிக்கெட் பாயிண்ட்டு. வெளியே உங்களுக்கு நிறைய கடைங்க அதெல்லாம் கூட இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், கேப்பு ஹேட்ஸு இல்லை ஸ்வெட்டர்ஸ் ஏதாவதுன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கும். ஸோ அது நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சம்பேர் வந்து இங்கேயே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நைட் இருட்டின வியூ அந்த லேக்கில், செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி குன்னூர்லேருந்து வரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்கள் போகும்போது கோத்தகிரி வழியாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, இறங்கும் போது ஏறும் போது குன்னூர் வழியாக ஏற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வறுக்கி வாங்கிக்கோங்க. ஏன்னா குன்னூரில் தான் இருக்கிறதுலே டேஸ்டியஸ்ட்டு வறுக்கி கிடைக்கும். ஆனால் ஊட்டி வறுக்கி சொல்லுவாங்க, பட் ஊட்டியில் வாங்கக்கூடாது, அது குன்னூரில் தான் வாங்கணும். அப்போ தான் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாக்லேட்ஸு டீலாம் வந்துட்டு வேணால் ஊட்டியில் வாங்கிக்கோங்க, பட் ஆனால் வறுக்கி மட்டும் மறக்காமல் வந்து குன்னூரில் வாங்கிட்டு மேலே ஏறுங்க. நாங்கள் போன டைம் வந்து கொரோனா டைம் அப்படின்னு சொல்கிறதுனால வந்து 10 PM மேலே வந்து எல்லா இடமும் க்ளோஸ்டு. ஸோ நம்ம வெளில கூட சுற்றுற மாதிரி முடியாது. அதே மாதிரி நீங்கள் நைட்டில் பார்க்குறதுக்கும் அங்கே எதுவுமே போகிறதுக்கும் எதுவுமே கிடையாது. அங்கே மக்களே பார்த்திங்கன்னா 10 PM மேலே ஆக்டிவாக அவ்வளோவெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு 7 PM குள்ளே வீட்டுக்கு வந்துடுங்க. சாப்பிட்டு ஹோட்டல் போகிறதுனா ஓகே, பட் ஆனால் 7, 8, 9 வந்துட்டு எல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளேயே முடிகிற மாதிரி. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த லைட் போட்டு ஒரு பில்டிங், அந்த பில்டிங் தான் வந்து இன்னொரு டிக்கெட் பாயிண்ட்டு, அதுதான் மெயின் டிக்கெட் பாயிண்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட் இருக்குது, பெடலிங் கூட இருக்குது, அந்த ஸ்வானில் போட் வச்ச மாதிரி, அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு எது வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, நீங்கள் கப்பல்ஸாக போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த மாதிரி பெடல் போட்ஸு அந்த 2 சீட்டர்ஸ் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா போட்ஸும் க்ளோஸ்டு, நம்ம மட்டும்தான் வந்து போயிட்டு இருக்கோம். நம்ம அந்த அண்ணாக்கிட்ட எக்ஸ்ட்ரா ரவுண்டெல்லாம் கேட்டு போயிட்டு வந்தோம் ஏமாற்றி. அவரும் வந்து ரொம்ப கூலாக சில்லாக இருந்தார். ஆக்சுவலி அவருக்கு வந்து போட் வந்து 6 PM அங்கே சப்மிட் பண்ணோம், பட் இருந்தாலும் நம்ம கேட்டதுனால அவர் ஒரு ரவுண்டு எக்ஸ்ட்ராவே கூட்டிகிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்தார். ஸோ இங்கே நிறைய போட்ஸ்லாம் நிப்பாட்டியாச்சு, முடிச்சாச்சு. இப்போ இது நம்மளோட கவுண்டர் இருக்கிறதுனால அந்த சைட் போய். ஸோ நம்மளோட டே 1 பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு போயிட்டு ரூமில் போய் படுத்து தூங்கியாச்சு.
அதான் சொன்ன மாதிரியே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வ்ளாகில் நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ்.